வணக்கம் நண்பா நண்பிகளே, இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு. எல்லாருக்குமே தூக்கத்தில் கனவுகள் வரும். ஒரு நாளில் கிட்டத்தட்ட பத்து பேருக்கு, அதாவது 10க்கும் மேற்பட்ட கனவுகள் ஒரு மனுஷன் காண்பதாக ஒரு ஆய்வு சொல்கிறாங்க. அப்படி வரும் கனவுகளை 80% கனவுகள் நம்மளுக்கு நிற்காமல் போதாம் மனசில். ஆனால் ஒரு சில கனவுகள் மட்டும் மனசில் நிற்குதான். கனவு அப்படின்றது வந்து வெறும் கனவு மட்டுமே கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், நம்மளை பயமுறுத்துகிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கனவுகள் வரும் இல்லைங்களா. இதன் விளைவுகள் நல்லா யோசிச்சு பார்த்தோன்றப்ப அது ஏதோ கனவுகள் நம்மளுக்கு ஏதோ சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு புரிதல் வந்து ஏற்படும். அந்த வகையில் ஒரு சில கனவுகள் பற்றி பார்க்கலாங்க. கனவுகள் வருவதற்கு இது காரணம் இருக்கணும் கிடையாது. ஏதாச்சும் யோசிச்சுட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்கன்னா நம்பிக்கை ஊற்றுற மாதிரி கனவு வரலாம். சந்தோஷமாக இருக்கீங்கன்ற பயமுறுத்துற மாதிரி கனவு வரலாம். கனவுகள்ன்றது ஆன்மீக ரீதியாக மிகவும் பவர்ஃபுல்லானது. சொப்ன சாஸ்திரம்ன்ற மிகப்பெரிய ஒரு சாஸ்திரமே இருக்குது. அந்த வகையில் இப்போ நான் சொல்கிற கனவுகள்லாம் உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கனவில் யானை வந்தாங்க அப்படின்றப்போ வலிமை ஆற்றலை குறிக்கிது. மிகப்பெரிய தடைகள் உங்கள் வாழலை வரப்போகுது. அந்த தடைகளை தாண்டி மிக முக்கியமான முடிவுகள் எடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வரப்போகுது. மிக முக்கியமாக யானை வந்தால் மிகப்பெரிய சவால் பிரச்சனைலாம் வந்து அதோட முடிவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதனால் யானை ஆசீர்வாதம் பண்ணுறாமையோ யானையை கனவுல பார்த்தாவோ நல்லது தான். ஆனால் பிரச்சனை வரப்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ரெண்டாவது, கனவுல நிர்வாணமாக இருக்கிற மாதிரி ஒரு பொட்டு கொடு துணியை கூட இல்லாமல் நிர்வாணமாக இருக்கிற மாதிரி இந்த கனவு நிறைய பேருக்கு வரும். இந்த மாதிரி கனவு வந்தால் அவமானம் கவலைன்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கனவு வந்தால் தூய்மை நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, இது நேர்மையை குறிக்கிறதாகும். முக்கியமாக தூய்மையான மனசு உடையவங்களுக்கு மட்டும்தான் கனவுல இந்த மாதிரி கனவுகள் வரும். நீங்கள் ரொம்ப வெகுளியான மனசு, நல்ல மனசு உடையவங்க இருப்பீங்க. இந்த மாதிரி கனவு வந்தால் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. இது ஒரு அதிர்ஷ்டமான கனவாக பார்க்கப்படுது சரிங்களா. மூணாவது, நீங்கள் தண்ணிக்குள்ளே முழுகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு எதுவும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தங்க. கடல், குளம், ஆறு இது மாதிரி நீர்நிலைகளில் நீங்கள் முழுகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களை வாட்டி வதச்ச கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது, முடிவுக்கு வந்துடுச்சு, ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரப்போகுதுன்றதுக்கான ஒரு அர்த்தம். முக்கியமாக நீங்கள் திருமணத்தை பற்றி ஒரு கனவு காண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, உங்களுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு, இல்லை கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம். திருமணம் பற்றிய கனவுகள் நிறைய பேருக்கு சாதாரணமாக வரும். ஆனால் உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ உங்கள் கனவுல திருமணம் உங்களுக்கே ஆகிற மாதிரி மற்றவங்களுக்கே ஆகிற மாதிரி வந்ததுன்னா அது அதிர்ஷ்டத்தை குறிக்கும். திருமணம் பற்றிய கனவு வந்தால் அது தனிமை, நிறைவேறாத ஆசை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அது தப்பு. திருமணம் பற்றிய கனவு வந்துச்சுன்னா உங்கள் ஆசைகள் விரைவில் நிறைவேறப்போது, அதிர்ஷ்டம் அடிக்கப்போகுது, உங்களை தேடி சந்தோஷம் வரப்போகுதுன்னு அர்த்தவங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப லாங் ட்ராவல், நீண்ட தூரம் பயணம் செய்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் அதுக்கு தயாராகிறீங்க, இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா இது ஆன்மீக பயணத்தோட ஒரு அடையாளம். நேர்மையாக நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது. நிறைய சவால்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். எதிர்காலம் குறித்த மிக முக்கியமான முடிவுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கணும். ஏனோ தானோ இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு அறிகுறி. அதே மாதிரி குடும்பம் பற்றிய கனவுகள், குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி, பேசி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, கும்பலாக உட்காந்தெல்லாம் சிரிக்கிற மாதிரி, கும்பலாக உட்காந்தெல்லாம் பேசுகிற மாதிரி, மூணு பேர் உட்காந்து பேசுகிற இது மாதிரி கும்பலாக கூட குடும்பம் சார்ந்த கனவுகள் வந்துன்னா நீங்கள் நேர்மனையாக சிந்தனையாக இருக்கீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவ நிலையில் இருக்கீங்க, உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க போதும், குடும்பத்தில் இதுவரை இருந்த கஷ்டங்கள்லாம் முடிவுக்கு வரப்போது இனிமேல் உங்களுக்கு எல்லாம் அனைத்தும் நல்லது மட்டுமே நடக்க போதுன்னு அர்த்தம். இதுவே சிறுநீர் கழிக்கிறா போலையோ மலம் கழிக்கிற மாதிரியோ கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. முக்கியமாக கழிவுறை கனவுகள் வந்துன்னா உங்கள் மனசில் உடலில் பெருநாள் இருந்த அழுக்கு கஷ்டம் எல்லாம் அழுத்திட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. இனி வரப்போகும் நெருக்கடியான சுச்சுவேஷன் எல்லாமே நீங்கள் கடந்து போயிட்டீங்க. இனி எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்கள் கனவில் இந்த சுவாமிகள், கடவுள்கள் யாராச்சும் வந்தாங்க, அவங்களுடைய சிலைகள் வருது அப்படின்றப்ப அதிர்ஷ்டத்தை குறிக்கும். இது நேர்மறையான விஷயங்கள், சந்தோஷங்கள், அல்லது நல்ல செய்திகளை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தங்க. முக்கியமாக ஏதோ ஒரு ஆன்மீக பயணத்துக்கு போக போகிறீங்க, கோவிலுக்கு போக போகிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கூட இருக்கலாம். கனவில் தீ இப்போ பிடிச்சி எறிகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கனவு. இந்த மாதிரி கனவுகள் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. முக்கியமாக ஏதோ ஒரு தீயில் எரிஞ்சு கருகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அது கெட்டது. ஆனால் நல்ல ஒரு ஹோமம் கொண்டு வளர்க்குற மாதிரிலாம் ஒரு கனவு வந்து அது நல்லதுங்க. அதே மாதிரி பணம் கனவுல வந்தாலோ, பணத்தை பற்றிய விஷயங்கள் கனவுல வந்தால் அது அதிர்ஷ்டத்தை குறிக்கும். ரூபாய் நோட்டுகள், சில்லறைகள், நாணயங்கள், வெள்ளி காயின் இது மாதிரி கனவுல வந்துச்சு அப்படின்றப்ப அதிர்ஷ்டத்தை குறிக்கும். உங்களை தேடி மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி வந்துட்டாங்க, இனி அனைத்தையும் உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான்றதை குறிக்கும். நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், கனவுகள் கெட்ட கனவுகள் வந்தால் மூணு பேர் குறைந்தது சொல்லிடணும், நல்ல கனவுகள் வந்தால் வெளியில் சொல்லவே கூடாது. கெட்ட கனவுன்றது எப்படி கண்டுபிடிக்கலான்னா உங்களுக்கு பயத்தை கொடுக்கும், அச்சத்தை கொடுக்கும், நடுக்கத்தை கொடுக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதே நல்ல கனவுகள்ன்றப்ப சந்தோஷத்தை கொடுக்கும், பயம்லாம் உங்களுக்கு எதுவும் வரவே வராது. சொப்ன சாஸ்திரத்தின்படி கடவுள் நம்மக்கிட்ட நேரடியாக பேசுவார். ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி யோசிச்சுட்டே இருக்கீங்கிறப்போ ஏதோ அசிரீடி மாதிரியோ கனவுகள் மூலயமோ இதை இது செய்யாதுன்னு தெரியப்படுத்துறதுக்காக கூட கனவுகள் வரலாம். ஆனால் கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ கொஞ்சம் உறுத்து கவனித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.